விஜய் வாங்கிய புதிய காரை ஜாலியாக ஓட்டிய மகன் சஞ்சய். கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸ் தளபதியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் விஜய். அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் கூட விமர்சன ரீதியாக அடி வாங்கியது. ஆனால் உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துவிட்டதாக படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. விஜய் லியோ படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார். கோ படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தற்பொழுது நடந்து வருகிறது. அதே போல் அப்டேட்டுகளும் சரமாரியாக வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையே விஜய் கூடிய விரைவில் அரசியலுக்கு வருவார் என்று பலரும் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருந்தனர். அதனை உண்மையாக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் 2026 நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறது அக்கட்சி. நிச்சயமாக எங்கள் தளபதியை கோட்டைக்கு அனுப்புவோம் என்று அவரது ரசிகர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றனர். கோட் படத்தை முடித்துவிட்டு அரசியலில் கவனம் செலுத்தவிருக்கும் விஜய் அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போதைய தலைமுறை இயக்குநர்களில் ஹெச் வினோத் தனித்து விளங்குகிறார். எனவே அவரது இயக்கத்தில் நடித்தால் சரியாக இருக்கும் என்று விஜய் கணக்கு போட்டிருக்கிறார். மேலும் அந்த படம் அரசியல் டச்சில் உருவாக வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் தான் அதற்கான லுக் டெஸ்ட் முடிந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு விஜய் தனது ரோல்ஸ் ராய்ஸ் காரை விற்றார். இதனையடுத்து லெக்சஸ் காரை அவர் வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. சூழல் இப்படி இருக்க அந்த கார் தொடர்பான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதாவது கிரே கலர் லெக்சஸ் காரில் தனது வீட்டில் இருந்து வெளியே வரும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த காரை ஜாலியாக ஓட்டியது விஜயின் மகன் சஞ்சய் என கூறுகின்றனர். விஜயை போல அவரது மகன் சஞ்சய்க்கும் காரின் மீது கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கிறதாம். அந்த காரின் விலை மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய் வரும் என்கிறார்கள்.